நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பாக்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாரோடைய பயோகிராஃபின்ட்டு எல்லாரும் தம்போஜா கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆமாங்க, குணா படத்தோடைய ஹீரோயினான அபிராமியை பத்தி தான் எல்லாரும் இந்த வீடியோல பார்க்க போறோம். இவங்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிடுங்க. 1991 வெளியான படம் தான் குணா. அப்போ அந்த படம் வெற்றி அடையல அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இப்போ ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு இந்த படத்தோடைய ரிவ்யூஸ் எல்லாமே. அதுக்கான காரணம் என்னன்னா, இப்போ ரிலீஸ் ஆன மஞ்சுமல் பாய்ஸ் தான். இந்த படம் எந்த அளவுக்கு பேசப்படுதோ அதுல வந்த பாடலான கண்மணி அன்போட காதலன், இந்த பாடலுக்கு சொந்தக்காரரான கமல் சாரா இருக்கட்டும், அவருக்கு ஈக்குவலா நடிப்பை வெளிப்படுத்தி இந்த ஒரு படம் மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 100 படங்கள் நடிச்சதுக்கு சமமான ஒரு நல்ல கமெண்ட்ஸ், நல்ல ரிவ்யூஸ் எல்லாம் இவங்களுக்கு கிடைச்சது. அதுலயும் குறிப்பா அபிராமி அபிராமின்ட்டு கமல் சார் சொல்ற அந்த வார்த்தைகளா இருக்கட்டும், ஒரு தேவதையாவே காட்சி கொடுத்திருப்பாங்க அபிராமி கேரக்டர்ல நடிச்ச ரோஷினி. சோ இவங்களை பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்கு. குறிப்பா இவங்க ஜோதிகா அவர்களுடைய அக்காவா இல்லையா, இவங்க எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாங்கன்றத தொடர்ந்து இந்த வீடியோல பாக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாக்குற நீங்க அபிராமியா இந்த படத்தை பார்க்கும் போது என்னுடைய மனசுல நீங்காத இடம் பிடிச்ச ஒரு கேரக்டர் இவங்க தான் அப்படின்ட்டு யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அபிராமியா நடிச்சவங்களுடைய ரியல் நேம் ரோஷினி. இவங்க மும்பையை சேர்ந்தவங்க. இவங்களுடைய தாய்மொழி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிந்தி தான். தமிழும் தெரியாம மற்ற மொழிகளும் தெரியாம இந்த தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து சமய கலக்கிட்டு போனவங்க தான் இவங்க. மும்பையில இருக்க மகளிர் ஆரம்ப பள்ளியில தான் இவங்க அவங்களுடைய ஸ்கூலிங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதை தொடர்ந்து நாட்டியத்து மேல இவங்களுக்கு காதல் வந்து கத்தக்களி குச்சிப்புடின்ட்டு பல நாட்டியங்களை இவங்க கத்துக்கிட்டாங்க. அதை வெளிப்படுத்துற விதமா தான் இவங்களுடைய ஸ்கூல்ல ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் நடக்குது இல்ல கல்ச்சுரல்ஸ் வருது அப்படின்னா இவங்களோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இல்லாம இருக்கவே இருக்காதாம். அந்த அளவுக்கு ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா ஆடுவாங்களாம். படிப்பு முடிச்ச கையோட இவங்க புனேக்கு போறாங்க. அங்க காலேஜ் ஆஃப் பிலிம் டெக்னாலஜில இவங்களுடைய ஸ்டடிஸையும் முடிக்கிறாங்க. அதை தொடர்ந்து திரும்ப மும்பைக்கு வந்து அங்க ஆக்டிங் ஸ்கூல்லயும் படிக்கிறாங்க. அப்படி படிக்கும் போது தான் இவங்களுக்கான வாய்ப்பு தேடி வருது. நம்ம எல்லாரும் நினைச்சிருப்போம் தமிழ் படம் தான் இவங்களுடைய முதல் படம்ட்டு, ஆனா அவங்க மராட்டிய படங்கள்ல நிறைய நடிச்சிருக்காங்களாம். அங்க இவங்க ரொம்பவே ஃபேமஸ் ஆன நபராவும் இருந்திருக்காங்க. இந்த படத்துக்கு முன்னாடியே அவங்க ரெனால்டு பென் தூர்தர்ஷன் ஆட்லயும் நடிச்சிருக்காங்க. 90ஸ்ல ரொம்பவே பிரபலமான விளம்பரமாவும் அந்த விளம்பரம் இருந்தது. அந்த விளம்பரத்தை இப்ப பாக்குறவங்க கண்டிப்பா அட ஆமாப்பா இது நம்ம குணா ஹீரோயின் அபிராமின்ட்டு சொல்லிட்டு வராங்க. சோ இப்படி இருந்தவங்களை எப்படி தேடி இங்க கண்டுபிடிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, கமல் சாரோடைய முன்னாள் மனைவியான சரியா அவர்கள் மூலமா தான் இவங்களை தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களும் மும்பைல தான் இருந்திருக்காங்க. அப்போ ஒரு ஆக்டிங் ஸ்கூல் மூலமா இவங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கிறத பார்த்து சரிகா அவர்கள் இவங்க இந்த ரோலுக்கு கரெக்டா இருப்பாங்கன்ட்டு சஜஸ்ட் பண்ணாங்களாம். அதுக்கப்புறம் தான் சரி ஓகேன்ட்டு அவங்க கூட்டு வந்த நபரா தான் இருந்திருக்காங்க ரோஷினி. இவங்களை வச்சுதான் கதையே குணா படத்துல ரன் ஆயிட்டு இருக்கோம். ஆனா அதுக்கு முன்னாடி கதைக்களம் எப்படி இருந்திருக்குன்னா, யாழ்ப்பாணத்துல மனக்குன்றிய ஒரு நடிகரா இருந்துட்டு வராரு கமல் சார். அங்க எண்ணாரை பெண்ணை காப்பாத்துற வகையில தான் இந்த கதைக்களமும் அமைஞ்சிருக்கும். இந்த கதைக்களம் ஃபுல் அண்ட் ஃபுல் யாழ்ப்பாணத்துல எடுக்கலான்ற முடிவுல தான் ஆரம்பத்துல இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் தான் இவருடைய கால் ஷீட்லாம் இல்லாத காரணத்தினால இங்கேயே தமிழ்நாட்டிலே எடுக்கணும்னு முடிவு பண்ணிருக்காங்க. யாருமே இல்லாத இடமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் முடிவு பண்ணி குணா கொகைய தேடி கண்டுபிடிச்சு எடுத்திருக்காங்க அந்த படத்தை. அதுக்கப்புறம் தான் கதைக்களத்தையே மாத்தினாங்களாம். ஒரு காதலுக்காக ஏங்கிட்டு இருக்க கற்பனை காதலிய உருவாக்கி வாழ்ந்துட்டு வர மனக்குன்றிய நபரா வராரு கமல் சார். கற்பனையில பார்த்த காதலியா நேர்லயே வராங்க அபிராமி கேரக்டர் பண்ற ரோஷினி. கோயில்ல அபிராமி அபிராமின்ட்டு இவர் சொல்லிட்டு வர விதமா இருக்கட்டும், வரிசையில நின்று எல்லாருக்குமே உணவு கொடுக்கற ஒரு அரசு மாதிரி தோற்றமா இருக்கட்டும், ரோஷினி ரொம்ப நல்லாவே யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்திருப்பாங்க. இதுல இவங்க அதிகமா பேசாத மாதிரி கமல் சார் கடத்திட்டு போனப்ப சைலண்டாவே இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணும், நகை வேணுமா, பணம் வேணுமா, என்னுடைய அளவுக்கு ஏத்த மாதிரி உனக்கு எல்லாமே தரேன் அப்படி இப்படின்ட்டு கமல் சாரை கன்வின்ஸ் பண்ற மாதிரியான சீக்வன்ஸ் எல்லாம் வரும்போது, இவ்வளவு அழகான குரலை வச்சுக்கிட்டான் இவ்வளவு நாள் பேசாம இருந்திருக்க, இப்படி கமல் சார் அந்த வாய்ஸ் அதாவது தமிழே தெரியாம இங்க வந்து செமையான ஒரு டப்பிங்க்கு வாய் அசைச்ச மாதிரி சூப்பராவே நடிச்சிருப்பாங்க. அந்த வாய்ஸ்க்கு சொந்தக்காரி யாரு நடிகை சரிதா அவர்கள் தான். இவங்க தான் அபிராமியா நடிச்ச ரோஷினிக்கு டப் பண்ணிருக்காங்க. சோ இப்படிதாங்க மதிக்கெட்டான் சோலை அப்படின்ட்டு டைட்டிலோட ஆரம்பிச்ச இந்த படம் அப்படியே உல்டாவா மாறி குணா அப்படின்ற டைட்டில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த விஷயத்த சந்தானம் பாரதி அவர்களே இந்த நடிகை எங்க பார்த்தோம், எப்படி கொண்டு வந்தோம் இப்படி எல்லாம் சொல்லியிருப்பாரு. இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க திரும்பவும் மும்பை போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க யாருமே அவங்களை பார்க்கல அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் சொல்லியிருப்பாரு. ஆனா இவங்க மும்பை போக காரணம் என்ன அப்படின்ட்டு ஒரு சிலர் எல்லாம் தேடி
தேடி பார்க்கும்போது அப்பவே, அதாவது அந்த படம் ரிலீஸ் ஆன சமயத்திலேயே, கமல் சாரோடைய முன்னாள் மனைவியான சரிகா அவர்கள் அந்த படத்தை பார்த்துட்டு, ஒரு மராட்டிய நடிகையே இங்க தமிழ்ல அறிமுகப்படுத்தினா இப்படியா அவங்களுக்கு பொம்மை மாதிரி நிக்கிற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பீங்க, அவங்களை நீங்க அசிங்கப்படுத்திட்டீங்க, அவங்கள மட்டும் இல்ல என்ன என்ன அசிங்கப்படுத்திட்டீங்க அப்படின்ட்டு சண்டை போட்டாங்க அப்படின்லாம் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம அந்த குணா கொகையில இவங்க ரெண்டு பேரும் நடிக்கிற சீக்வன்ஸ்ல நம்மள மீறி அவங்க ஸ்கோர் பண்ணிட போறாங்கன்னு நினைச்சு கமல் சார் அவங்கள டார்ச்சர் பண்ணதாகவும் சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலங்க. ஏன்னா கமல் சார் எப்பவுமே நடிப்பை பொறுத்த வரைக்கும் அவர் கூட இருக்கிறவங்கள மேல கொண்டு வரணும் அப்படின்னு தான் நினைப்பாரு. இப்படிதான் இந்த நடிகை வந்தாங்க. இந்த நடிகை வந்ததுக்கு அப்புறம் இந்த மஞ்சுபல் பாய்ஸ் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த பாடலாம் ரொம்பவே வைரல் ஆச்சு. அப்ப இந்த நடிகை யாருன்னு சர்ச் பண்ணி பார்க்கும் போது ஜோதிகாவுடைய அக்கா அப்படிலாம் விக்கிபீடியால போட்டிருப்பாங்க. அதை பார்த்துட்டு ஆமா இவங்க ஜோதிகாவுடைய அக்கா, இந்த படங்கள் நடிச்சிருக்காங்க, அந்த படங்கள் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஆனா உண்மையை சொல்ல போனா ஜோதிகாவுடைய அக்காவான ரோஷினி வேற, குணா படத்துல நடிச்சு அபிராமிய நம்ம மனசுல இடம் பிடிச்சிருக்க ரோஷினி வேறங்க. குணா படத்துக்கு அப்புறமா ரோஷினிக்கு நிறைய பட வாய்ப்புகள் எல்லாம் தேடி வந்துதான். ஆனா அப்ப அவங்களுக்கு சரியான கதாபாத்திரம் அமையலையாம். அதே நேரத்துல அவங்களுக்கு திருமண ஏற்பாடும் நடந்துட்டு இருந்ததாம். அதனால அமெரிக்காவில இருக்க வட இந்தியாவை சேர்ந்த ஒரு நபரை திருமணம் பண்ணிக்கிட்டு அவங்க யூஎஸ்ஏலயே செட்டில் ஆயிட்டாங்க. சினிமா இண்டஸ்ட்ரி பக்கமே திரும்பி வராமலே போயிட்டாங்க. இந்த ஒரு விஷயம் அப்ப இருந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு மத்தியில மிகப்பெரிய ஒரு இழப்பா தான் காணப்படுது. 2004 இவங்கள புனே ஏர்போர்ட்ல அவங்களுடைய ஹஸ்பண்ட் கூட ஒரு சிலர் பார்த்ததாக கூட சொல்லப்படுது. இவங்க மீடியா பக்கமே வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணதுனாலதான் யாரு கண்ணுக்குமே தெரியாம இங்க புனே வருது, மும்பை வருது, இப்படி எல்லாம் வந்து வந்துதான் போயிட்டு இருக்காங்களாம். 1991 உலக நாயகன் அவர்களுடைய குணா படம் மட்டும் ரிலீஸ் ஆகலங்க, சூப்பர் ஸ்டாருடைய தளபதி படமும் ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்போ எல்லாருமே மம்முட்டி அவர்களையும் ரஜினி அவர்களையும் கொண்டாடினாங்களே தவிர குணா படத்தை கொண்டாட மறந்துட்டாங்கன்னு சொல்ல முடியும். ஆனா அதுக்கான ஒரு ரெக்கக்னேஷன் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு அப்புறமா இப்ப கிடைச்சிருக்கு. அதை பார்க்கும் போது கண்டிப்பா கமல் சாரோடைய ரசிகர்கள் மத்தியில ரொம்ப நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு வருது. மஞ்சுமல் பாய்ஸோடைய கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே எமோஷனலா இருக்கும். தியேட்டரை விட்டு வெளியே வரவங்க இப்ப வரைக்கும் ஒவ்வொருத்தரும் கண்ணில கண்ணீர் இல்லாம வரமாட்டாங்க. அந்த அளவுக்கு செமையாவே எடுத்திருப்பாரு படத்தை. அதே மாதிரிதான் குணா படம் அப்போ பல பேருக்கும் புரியாமல் இருந்திருக்கலாம். ஆனா இப்போ இந்த படத்தை பாக்குற ஒவ்வொருத்தரும் அந்த படத்துடைய கிளைமேக்ஸ், குறிப்பா ரோஷினியோட நடிப்பா இருக்கட்டும், கமல் சாரோடைய நடிப்பா இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேருடைய நடிப்பும் அல்டிமேட்ங்க. ஏன்னா தன்னுடைய காதல் மனைவி எதிர்பாராத விதமா இறந்து போறாங்க. அதுக்கு காரணம் யாருன்ட்டு அவங்கள கண்டுபிடிச்சு அவங்கள பழிவாங்குற விதமா இருக்கட்டும், கடைசியா அவங்கள தூக்கிக்கிட்டு இது மனிதர் உணர்ந்து கொள்ள மனித காதல் அல்ல அப்படின்னு சொல்லப்படுற அந்த டயலாக், அந்த சீன் எல்லாரையுமே எமோஷனல் ஆகுது. சோ நீங்க குணா படத்தை பார்த்துட்டீங்களா, எத்தனை முறை பார்த்தீங்க, எந்த இடத்துல ரொம்பவே டச்சிங்கா இருந்தது, உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சது, இது எல்லாத்தையுமே நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். சோ ரோஷினிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவங்க இந்த இண்டஸ்ட்ரியிலே இருந்திருக்கலாம் நினைக்கிறீங்களா, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் யாரெல்லாம் அந்த குணா படத்துல இவங்கள பார்த்து வியர்னீங்களோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி யாரோட பயோகிராபி வேணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் வசனி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிடுங்க.